ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கும் போது இஞ்சி பூண்டு போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்ப்போம் இது பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க இது வந்து தக்காளிக்கு தேவையான உப்பு தயிர் மஞ்சள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம சிக்கனை சேர்த்துக்கோம் சிக்கனுக்கு தேவையான தயிரை சேர்த்துக்கோம் தயிரும் சேர்த்து நல்லா அந்த மசாலாலாம் உருவாகட்டும் இப்போ பார்த்து போட்டுக்கோம் தம் போட்டு செய்கிறதா இருந்தாலும் சரி குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் சரி ஜீரக சம்பாவுக்கு 1 to 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும் பிரியாணி அரிசிக்கு 1 to 1.5 ஊற்றணும் இப்போது ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுப்போம் இதுக்கு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும் லெமன் சாறு ஊற்றிட்டு புதினா கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம இதை மூடிடும் இப்படி இருக்குங்க